नाथायैव नमः पदं भवतु नश्चित्रैश्चरित्रक्रमैः भूयोभिर्भुवनान्यमूनिकुहना गोपाय गोपायते कालिन्दीरसिकाय कालियफनिस्पारस्पटा वाटिका रङ्गोत्सङ्गविशङ्कचङ्क्रमधुरा पर्याय चर्या यथे। श्रीमते निर्महानंद महादेशिकाय नमः। श्री दशावतार स्तोत्रतिलुल्ल पत्तावदु पद्यत्तै इप्पोधु नाम अनुभविक्किरोम। पत्तावदु पद्यमा इरुन्दाल कूड इदु ओन्पदावदु अवतारमान कृष्णावतारत्तै पற்றிய वर्णनैयै उडैयदु। रोम्ब आश्चर्यमान श्लोकम पद्यम। मिच्च 8 9 पद्यंगल मादिरिये कृष्णनुक्कु नम्मुडैय नममुक्तिं विधेयमैगिன்ற रीतिயில் நமஸ்காரம் நமஹன்ற பதம் அந்த பதமானது கிருஷ்ணனுக்கு மட்டுமே போய் சேரட்டும். எப்படிப்பட்ட கிருஷ்ணன்னு பல லீலைகள்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லீலையை மட்டும் விஸ்தரிக்கிறார். அந்த யமுனா நதியில் அதை கலுஷப்படுத்திய காளிய பாம்பு அந்த அதனுடைய சிரசில் நடனம் பயில்வது போல் நடனமாடிய அந்த ஒரு லீலை, அந்த லீலையை மாத்திரம் குறிப்பிட்டுட்டு அப்படிப்பட்ட குஹனா கோபன், குஹனான்னு சொன்னால் வேஷத்தை தரித்து கொண்ட, உண்மையில் கிடையாது, ஒரு வேஷம் தரித்து கொண்ட அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு நம்முடைய நமஸ்காரமானது உரித்தாக வேண்டும் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். ஒரு ஒரு பத்தியமும் பல அர்த்தங்களை உடையது. இந்த 15 நிமிஷம் நம்ம வச்சுருக்கிறது ஏதோ கொஞ்சோண்டு விஞ்ஞாபிக்கின்ற ரீதி தான், அனைத்தையும் சொன்னால் ரொம்ப பெருசாகிடும். அதனால் எவ்வளவு அடியினால் கிரகிச்சிக்க முடிகிறதோ, மந்த புத்தி கேட்டதோ அதை மந்த வாக்கை வச்சுட்டு அடியன் பகிர்ந்துக்கிறேன். மிச்சத்தை வியாக்கியானத்தை படித்து அவாவா அனுபவிச்சுக்க வேண்டியது. இப்போ இதில் 2 கிரியாபதம் இருக்குது. கோபாயத்தே ஒன்று, இன்னொன்று பவத்து. முதல்ல கோபாயத்தே அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் கோபாயத்துன்னு வச்சுட்டு சத்திரந்தமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டோம்னா கோபாயத்தேன்னா காக்கின்றவனுக்குன்னு அர்த்தமாகிடுறது. அப்படி பார்த்தோம்னா ஒரே ஒரு கிரியாபதம் தான் பவத்து, ஆக கடவது, ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். எது ஆகட்டும்? நமஃ பதம். நமஹ என்கின்ற சொல், நமஹன்ற சொல் பயன்படுத்தினோம்னா சம்ஸ்கிருதத்தில் எதை குறித்து யாரை குறித்து அந்த நமஹன்ற பதம் பயன்படுத்துகிறோமோ அந்த பதமானது சதுர்த்தி பக்தி எடுத்துக்கணும். அதனால்தான் இந்த பத்தியத்தில் கோபாயத்தே, குஹனா கோபாய, யதே அப்படின்லாம் முடிஞ்சிருக்கு. நாத்தாய, இப்படிப்பட்ட பதங்கள்லாம் இருக்குது. எல்லாமே கிருஷ்ணனுக்கு விசேஷம், அதாவது கிருஷ்ணனை குறிக்கக்கூடிய சொற்கள். நகன அஸ்மாக்கம், நக நமஃ பதம் பவது, நம்முடைய நமக என்கின்ற சொல்லானது உக்தியானது ஆக கடவது. யாருக்கு? நாத்தாய ஏவ நாத்தாயைவ நயர்த்து. இப்போ வெறும் நாத்தகந்தனை போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் சில நியமங்கள் உண்டு. நாமைக்க தேசம் நாம கிரகணம், நாமைக்க தேசே நாம கிரகணம்னு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயன்பாடு. ஏன்னா நாத்தகன்றது இப்போது ரங்கநாதனை தான் இங்கே நாத்தகன்னு குறிப்பிட்டார். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கச்சு அந்த ரங்கநாதன் தான் இத்தனை விதமான வேஷத்தை போட்டுண்டு அவதாரங்கள் பண்ணினான்னு சொன்னார். அப்போ நாத்தாயன்னு சொன்னதுனால அந்த ரங்கநாத்தாயனும் அர்த்தமானது சித்திக்கிறது. அதான் சுவாமியினுடைய ஒரு ஜீனியஸ். நாத்தாயைவ அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே கிருஷ்ணன் நாதனான கண்ணனுக்கு, அல்லது ரங்கநாத்தாயன்னு வச்சுக்கலாம். அப்போ நாத்தாய ஏவ நாதனான கண்ணபிரானுக்கே நமஃபதம், நக நமஃபதம் பவது. எப்படிப்பட்ட கண்ணன் அவன் அப்படின்னு கேட்டால் குஹனா கோபாய, குஹனா போத்ரி பவித்ரீகிருத்தன்னு. அங்கேயும் அந்த வேறு அவதாரங்கள்லேயும் அந்த சப்தத்தை சுவாமி பயன்படுத்தியிருக்கார். वराहवतारत्तुक्कु अदु मादिरी वच्चु कुहना गोपाय कुहनाना ओरु पोली अप्पडी सोल्ला अदा स्वाभाविकमा कडेयादु एरिट्टु कोल्लरदु अप्पो ओरु इलैय वेषम पोट्टुंडु भगवान इरुंदान कृष्ण अवतारत्तुल अप्पडी कुहना गोपाय गोपहன்ற शब्दम गोपहना कौहर्ड गोपाय என்ற சதுர்த்தி விபக்தி அப்ப இடையன் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு அந்த கிருஷ்ணனுக்கு இந்த நம்முடைய நமஸ்காரமானது இருக்கட்டும் மேலும் அவன் என்ன பண்றான் அப்படினு கேட்டா காலிந்தி ரசிகாய காளிய பனிஸ்பாரஸ் படாவாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சங்கரமதுரா பரியாய சரியாக யதே காலிந்தி ரசிகாய அதை வச்சுப்போம் தனியா காலிந்தி ரசிகாயன்னு சொன்னால் காலிந்தின்னு யமுனைக்கு பெயர் அந்த யமுனை நதி மேலே பகவானுக்கு ஒரு ஆசை உண்டாம் அவனோட லீலைகள்னால் அந்த யமுனை சாட்சியா யமுனா சாட்சிக்க போட்டிருந்தார் சுவாமி கோபாலம்சத்தில் யௌவனம் யுவானம்னு அந்த யமுனை மீது இவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டு ஒருவேளை யமுனையும் அந்த கருமை நிறம் பகவானும் கருமை நிறம்னால எப்பவுமே நமக்கு நம்மளை மாதிரி இருக்கவளை பார்த்தா ஒரு ஒரு சாமியம் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிப்போம் நம்மளை வெளி தேசத்துக்கு போனால் நாம் வந்து இந்தியன் அல்லது ஹிந்துன்னு வச்சுப்போம் உள்ளூரில் வந்து பார்த்தா மறுபடியும் நம்ம தமிழ் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கிறது மாதிரி ஐடென்டிட்டியை பார்த்துக்கிற மாதிரி பகவானுக்கு அந்த காலிந்தி மேலே ஒரு ஒரு விசேஷமான ஒரு ஒரு பற்றுன்னு வச்சுக்கலாம் காலிந்தி ரசிகாய அல்லது யமுனை நதி இவனை சுவைத்ததுன்னு வச்சுக்கலாம் தோன்றுறது அப்படிப்பட்ட காலிந்தி ரசிகாய அதற்கு பிறகு இது ஒரே சொல்லுது காளிய பனிஸ்பாரஸ் படாவாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சங்கரமதுரா பரியாய சரியாக இதே நன்னா வாசித்தா ஒரு தாளம் போடுற மாதிரி அழகாக வருது அந்த மாதிரி அமைச்சிருக்கார் சுவாமி இது ஒரே சமஸ்த பதம் இது காளிய அப்படின்னு சொன்னால் அந்த காளியன் பாம்பு பனி பனி தான் பாம்புன்ற சொல் பணம்னா ஹூடு அந்த பாம்போட தலை இருக்கு இல்லையா அதுக்கு பணம்னு பெயர் விரிஞ்சு இருக்குச்சு அப்போ பணத்தை உடையது பனி இன்னும் கூட நம்ம ஆந்திராவில் நிறைய பேர் பனி பிரசாதம்லாம் பேர் வச்சுப்பா பனின்ற வார்த்தையை கர்நாடகாலையும் ஆந்திராலையும் வச்சுக்கிறா பனி பனின்னு காளிய பனி அப்படின்னு சொன்னால் அந்த காளியன் பாம்பு ஸ்பார ஸ்பட்டா ஸ்பார ஸ்பட்டான்னு சொல்லிச்சு ஸ்பாரம்னா விரிந்தது நம்ம வரதராஜ வித்தியாசத்தில் 36வது பத்தியத்தில் நம்ம சுவாமி அழகாக அந்த பதத்தை பயன்படுத்தியிருக்கார் ஸ்பாரே க்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் அப்படின்னு அங்கே பகவான் யோசிச்சுட்டு இருக்கச்சேவே இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கச்சேவே அவனுடைய விரிந்த கண்கள் அப்படி விரிந்த கண்களோடு இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கச்சே அவனுடைய தயையானது காப்பாற்றி விடுன்னு அழகாக அங்கே சொன்னார் அப்போ ஸ்பார ஈக்ஷண அதான் ஸ்பாரேக்ஷணே விரிந்த கண்கள்னு அந்த அர்த்தத்துக்காக அதை விஞ்ஞாபித்தேன் அப்போ இங்கே ஸ்பார காளிய பனி ஸ்பார என்னது பட்டா ஸ்பாரஸ் ஸ்பட்டான்னு வரைச்சி அந்த படம் அதாவது அந்த தலை ஸ்பாரஸ் பட்டா அதுவே வாட்டிகா வாட்டிகானா வாட்டிகா ரங்க வாட்டிகான்றது சொல் என்னன்னு கேட்டால் ஒரு நாட்டிய சம்பந்தப்பட்ட மண்டபம் வாட்டிகா ரங்கன்னு சொன்னால் நடனம் ஆடுவதற்கு ஏற்ற ஒரு மண்டபம் வச்சுக்கலாம் ஒரு தலம் உத்சங்கன்னு நடுவில் அதனோட மத்தியில் விஷங்க சங்கிரம விஷங்க சங்கிரமன்னு சொன்னால் விஷங்கன்னு டவுட் இல்லாமல் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்போ தான் அது பூர்த்தியாக இருக்கும் இதுவோ ஒரு மூவிங் ஸ்டேஜ் இது அதில் நம்ம ஆடணும்னு சொன்னால் நிறைய சாமர்த்தியம் வேணும் அப்போ அந்த மாதிரி இடத்துல பகவான் ஆடினா விஷங்க சங்கிரம சங்கிரமம்ன்றது ஆட்டத்தை நடனத்தை குறிக்கிறது அப்போ அச்சமின்றி பயமின்றி அவனுடைய நடனமானது இருந்தது அந்த துரா பரியாய சரியாயாக துரானா இது பெரும் பெரும் செயலாது அதாவது இந்த மாதிரி ஒரு நடனத்தை ஆடுறதுக்கு பெரிய ஒரு சாமர்த்தியம் வேணும் அது மாதிரி பரியாயம்னா அதை போன்று அர்த்தம் பரியாய வாச்சி அப்படின்னு சொன்னால் சினோனிம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ இந்த துரானா இது ஒரு பெருஞ்செயல் இதுக்கு பரியாய சரியாயாக சரியானா செயல் தினச்சரியா அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படி பரியாய சரியாக யதே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக செய்பவனாக இருப்பவனுக்குன்னு அர்த்தம் இந்த யதே ஒரு சுவாரஸ்யமான இது இனு கதவு தாத்து ஆக்சுவலாக அது शत्रंतम यत् नायि अदरुडे चतुर्थी यते आग मत यतेना सैभवनुक्कुनु अर्थमारुदु इप्पडिपट्ट सेयल्गळे सैभवनुक्कु कुहनागोपाय नाथाय एव नह नमः पदम भवतुन सोन्नार मेलुम कालिंदी रसिकायम सोन्नार अदर्क्कु मेल भूयोभिः चित्रैः चरित्रक्रमैः अमूनि भुवनानि गोपायते भूयोभिः मिगुदियान भूय शब्दम अदरुडे तृतीय विभक्ति बहुवचनम चित्रैः न आश्चर्यमान चरित्रक्रमैः चरित्रक्रमैः नु सोन्ना इवनुडैय अंद ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்ல இவனுடைய அந்த சேஷ்டங்கள் அதனுடைய கிரமம்னா அதனுடைய முறைகளால் அமூனி புவனானி கோபாயத்தை இந்த உலகங்களை காக்கின்றவனான அர்த்தமாக இருந்தப்போ அப்போது கிருஷ்ணனுக்கு நம்முடைய நமஸ்காரமானது உரித்தாக வேண்டும் அவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் அவன் எப்படிப்பட்ட கிருஷ்ணனை சொன்னால் பூயோபிஹி சித்திரைஹி சரித்திரக்கிரமைஹி அமூனி புவனானி கோபாயத்தே காலிந்தி ரசிகாய எல்லாம் சதுர்த்தி பக்தி अपर कालियपनी स्पारस्पठा वाटिका रंग उत्संक विशंक चंक्रम धुरापर्याय चर्याः यते कुहनागोपाय नाथाय एव नह नमः पदं भवतु इदुल गोपालाचार्य स्वामी वंदु इंद कालिय नडनं कृष्णन एव्वलो लीलैगळ पण्णा इदुक्काग इंद कालिय नडनत्तै एडुत्तुक्कुनु सोन्ना रोम्ब रेंडु मूणु विषयंगळ मेर्कोल काट्रार अवर अंद विस्तारत्तुक्कु नाम पोगल ஒரு விஷயம் மட்டும் சொல்றதுல என்ன லீலா சுகர்னு ஒருத்தர் கிருஷ்ண அனுபவத்தில் ரொம்ப மிகுதியான அனுபவத்தை உடையவர் பெற்றிருந்தவர் அவர் தன்னுடைய இதில் இந்த காளிய இதுக்கு வரைச்சு விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணா ஹினா விபுகுன்னு அழகாக 3 கிருஷ்ண சம்பந்தத்தை கொண்டு வரார் அந்த சந்தர்ப்பத்தில் விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம்னா அந்த நதியை குறிக்கிறது கலங்கடிக்கப்பட்ட அந்த நதி அதை பார்த்தார் யார் கிருஷ்ணஹா எதனால் கலக்கமானது ஏற்பட்டதுங்கிட்ட கிருஷ்ணாஹினா அஹினா பாம்பு கிருஷ்ணாஹின்னு சொன்னால் விஷப்பாம்பு அல்லது அந்த கொடிய காளியன் அந்த கருமை நிறத்தையுடைய காளியனால் அப்படின்னு அழகாக அங்கே சொல்லியிருக்கார் நம்முடைய சுவாமி தேசிகனும் தன்னுடைய யாதவாபிஜயத்தில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிச்சு மனசை தான் அந்த காளிந்தி இதுவாகவும் அல்லது அந்த காளியனாகவும் பாவிச்சுட்டு நம்முடைய மனசை பகவான் என்ன பண்ணுறான்னா அதன் மீது நடனமாடி அதனுடைய விஷத்தன்மையெல்லாம் போக்கணுமா அதற்காக அவன் அந்த காளியின் மேலே அந்த நடன பயிற்சியை மேற்கொள்கிற மாதிரி அழகாக இங்கே சாதிக்கிறார் நம்முடைய மனசை சொல்லிச்சு அதை அந்த கிருஷ்ண பாம்பு கிருஷ்ண சர்ப்பத்தை காட்டிலும் அது ஒரு கொடியதான ஒரு வஸ்துன்னு அழகாக சொல்லி அதனால் நம்முடைய மனசில் மர்தனம் பண்ணுறதுக்காக மனோமர்தனியம் அழகாக நம்முடைய கோபாலாச்சாரிய சுவாமி காண்பிக்கிறார் அப்படி பகவானுடைய திருவடி அந்த மனசை போட்டு அதன் மேலே நர்த்தனம் ஆடணும் எவ்வளோ மகானுபாவர்களுக்கு அந்த கிருஷ்ண நர்த்தனத்தையே அவள் சாட்சாத்காரம் பண்ணியிருக்கா மதுசூதன சரஸ்வதி அந்த மாதிரி இருக்கக்கூடியவா ஊத்துக்காடு வெங்கடகவி இவாளை போரி இவர்களை போன்ற மகானுபாவர்களுக்கு பகவான் அவர்களுக்கு அந்த நர்த்தனங்களை அவன் அழகாக அவர்களுக்கு சாட்சாத்காரமாக பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நமக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தியத்தினுடைய அன்மையம் என்னன்னு கேட்டால் குயிக்காக பார்த்துட்டோம் இருந்தாலும் பூயோபிஹி சித்திரைஹி சரித்திரக்கிரமைஹி அமூனி புவனானி கோபாயதே மிகுதியான தம்முடைய ஆச்சரியமான செயல்களால் இந்த அனைத்து உலகங்களையும் காக்கின்றவனாக இருக்கக்கூடிய காலிந்தி ரசிகாய யமுனை நதியில் ஒரு சுவையை கொண்டவனாக कालिय पनी स्पारस्पठा वाटिका रंगोत्संग विशंक चंक्रम धुरापर्याय चर्याः यते அந்த காளிய சர்ப்பத்து மேலே அந்த அற்புதமான நடனத்தை ஆடி இதே போன்ற பலவிதமான செயல்களை வீர தீர செயல்களை செய்த அந்த கிருஷ்ணனுக்கு குஹனா கோபாய ஒரு வேஷம் போட்டுக்கொண்ட கோபாலனாக வேஷம் போட்டுக்கொண்ட நாதாய ஏவ ரங்கநாதாய அல்லது கிருஷ்ணனாக நமப்பதம் போதும் நம்முடைய இந்த நமஸ்காரமானது உரித்தாகவேன்னு சொன்னார் இதில் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ரொம்ப அற்புதமான விஷயம் சூக்ஷ்மமான விஷயம் நம்முடைய கோபாலசுவாமி அன்பில் கோபாலாச்சாரியர் காண்பிக்கிறார் இதை பகவன் நாம இதில் கிருஷ்ணனுடைய நாமத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு அதை பாஷ்யக்காரன் காண்பிச்சிருக்கார் கீதா பாஷ்யத்தில் அபீதி ஸ்தபத்தில் நம்முடைய சுவாமி 7வது பத்தியத்தில் रमादयितरंगभू रमण कृष्ण विष्णु हरे त्रिविक्रम जनार्दन त्रियुगनाथ नारायण अब अलग अंगे कृष्ण नाथ पदंग पयनपड़र नामस्मरण भगवान नाम संगीतम रोम विशेष विषय अल्लार पड़नों पड़ी अनुभवते अड़यणुन प्रार्थी पद्यतान अर्थते इो पूर्ति पड़े मेको वरकू पद्य कल्कि अवतारते अनुभविक्कलाम श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।